போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது சாயி சரிதம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த பதிவில் கனவில் பாபா காட்டிய காட்சி பற்றி கேட்கலாம். காகா சாஹிப் தீக்ஷித் பாபாவின் உத்தரவை மதித்து அவர் சமாதியான பின்பும் பாகவதம் மற்றும் பாவர்த்த ராமாயணம் ஆகிய நூல்களை வாசித்தார். ஒருமுறை வாசிக்கும் போது மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயும் காகா மகாஜனியும் கேட்டனர். அதில் ரிஷப குடும்பத்தைச் சேர்ந்த கவி, ஹரி, அந்தரிக்ஷா, பிரபுத்தா, பிப்பலாயன், அவிர்ஹோத்ரர், துருமில், சமஸ், கரபாஜன் முதலியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள். ஜனகரும் பல கேள்விகளை கேட்டார். கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார். ஹரி பக்தர்களின் பண்பு நலன்களை விளக்கினார். அந்தரிக்ஷா மாயை என்றால் என்ன என்று கூறினார். பிரபுத்தா அந்த மாயையை கடக்கும் வழிகள் பற்றி பேசினார். பிப்பலாயன் பரபிரம்மம் பற்றி விவரித்தார். அவிர்ஹோத்ரர் கர்மம் பற்றி விவரித்தார். துருமில் இறை அவதாரங்கள் பற்றி கூறினார். சமஸ் மரணத்துக்கு பின் பற்றி பேசினார். கரபாஜன் யுகங்கள் பற்றி விவரித்தார். விளக்க உரை முடிந்ததும் காகா சாஹேப், எல்லாம் சரிதான், எல்லாவற்றையும் நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் கடினம், இவற்றை சாதாரண மாணவர்களால் அடைய முடியாது என்றார். இந்த நம்பிக்கையின்மை தரும் கருத்தை மாதவ்ரா விரும்பவில்லை. பாபாவை குருவாக கொண்டவர் இப்படி தாழ்வு மனப்பான்மையுடன் பேசுவதை ஏற்க முடியாது. இது அவரிடம் அசைவற்ற நம்பிக்கை இல்லை என்பதையே காட்டுகிறது. பக்தி என்பது அன்பும் பாசமும் உடையது என்பதை அனைவரும் உணர்ந்திருப்பர். கலியுகத்தில் ஹரியினுடைய பெயரையோ அல்லது குருவினுடைய பெயரையோ அனுதினமும் உச்சரிப்பவர்களுக்கு முக்தி உறுதி என்ற பாபாவின் உரையை உணர்ந்தவர்களுக்கு அச்சம் அவசியமற்றது என்று மாதவ்ரா விளக்கினார். காகாவுக்கு அகலாத ஐயம் தந்த கவலை. எந்த விளக்கமும் காகா சாஹிப்பிற்கு திருப்தி தரவில்லை. எனவே அன்று இரவு தூக்கத்தை அவரது சிந்தனையும் கவலையும் இல்லாமலாக்கியது. ஆனால் அடுத்த நாள் காலை அந்த அதிசயம் நிகழ்ந்தது. பாகவத பாராயணம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆனந்த்ராவ் பாக்காடே என்பவர் மாதவ்ராவ் சிந்தியாவை தேடி அங்கு வந்து சேர்ந்தார். வந்தவர் மாதவ்ராவின் அருகில் அமர்ந்து தனது கனவு காட்சியை மெல்லிய குரலில் சொல்லத் தொடங்கினார். இது படித்து கொண்டிருந்த காகா சாஹிப்பிற்கு இடையூறாக இருந்ததால் பேசுவதை நிறுத்தினார். உடனே மாதவ்ராவ், வேறொன்றும் இல்லை காகா, உங்களது நேற்றைய சந்தேகத்துக்கு இன்று விடை கிடைத்திருக்கிறது, கேளுங்களேன் என்றார் நிதானமாக. உடனே கனவில் பாபா தமக்கு காட்டிய காட்சியை விளக்கலானார் பாக்காடே. கனவில் பாபா காட்டிய காட்சி: ஆழமான கடல் ஒன்றில் நான் நின்று கொண்டிருந்தேன். இடுப்பளவு நீரில் நின்று கொண்டிருந்த எனக்கு பாபா காட்சி கொடுத்தார். அவர் தண்ணீரில் போடப்பட்டிருந்த மாணிக்கமும் மணிவைரமும் பதித்த இருக்கையில் அமர்ந்திருந்தார். என்னோடு நின்று கொண்டிருந்த மாதவ்ராவ் என்னை பாபாவின் கால்களில் விழுந்து பணிந்து வணங்க சொன்னார். எனக்கும் மிகுந்த விருப்பம், ஆனால் பாபாவின் பாதங்கள் தண்ணீருள் இருக்கின்றனவே என்று நான் ஆதங்கப்பட்டேன். உடனே மாதவ்ராவ், பாபா உங்கள் பாதங்களை நீர்மேல் உயர்த்துங்கள் என்றார். பாபா தன் பொன்னான பாதங்களை நீர்மேல் நீட்டவும் அவற்றை சிக்கென பற்றினேன். பாபாவோ எனக்கு அருள்மழை பொழிந்தார். இனி நீ போ, எந்த கவலையும் உனக்கு வேண்டாம், பயப்படாமல் போ. போய் என் ஷாமாவுக்கு ஒரு பட்டு வேட்டி கொடு, எல்லா நன்மைகளையும் அடைவாய் என்றார். பாபா தனக்கு கனவில் இட்ட கட்டளையை நிறைவேற்ற பாக்காடே விரும்பினார். ஒரு வேட்டியை வாங்கி காகா சாஹிப்பிடம் கொடுத்து மாதவ்ராவிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மாதவ்ராவோ, பாபா தனக்கு இதனை வாங்குவதற்கு உத்தரவு கொடுத்தால் மட்டுமே என்னால் வாங்க முடியும் என்று கூறிவிட்டார். பொதுவாக இதுபோல் பிரச்சனைகள் வரும்போது காகா சாஹேப் திருவுள சீட்டு முறையை பயன்படுத்துவது பழக்கம். இந்த பிரச்சனைக்கும் இதுவே சிறந்த வழி என முடிவு செய்தார். இரண்டு சீட்டுகளில் ஒன்றில் ஒத்துக்கொள் என்றும் இன்னொன்றில் ஒத்துக்கொள்ளாதே என்றும் எழுதினார். பாபாவின் படத்தின் கீழ் வைத்து ஒரு குழந்தையை கொண்டு ஒரு சீட்டை எடுக்க வைத்தார்.
ஒத்துக்கொள் என்றே சீட்டு வந்ததால் அதனை பாபாவின் உத்தரவாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார். வேட்டி மாதவ்ராவ் சிந்தியாவிடம் கொடுக்கப்பட்டது. அவரும் உள்ளன்போடு அதனை ஏற்றுக்கொண்டார். இந்த விஷயமாக ஆனந்த்ராவ் பாக்காடே மற்றும் மாதவ்ராவ் இருவருமே திருப்தியடைந்தனர். காகா சாஹேபின் பிரச்சனை தீர்ந்தது. இந்த சம்பவம் குருவின் மீது நம்பிக்கை கொண்டு வழி நடக்க நம்மை வலியுறுத்துகிறது. சாயை பணிந்தால் சாந்தி நிலவும். அடுத்த பதிவில் பாபாவின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை சாய்ராம்.